ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெய் பிரவீன் பேசுகிறேன். சிபிஎஸ்சி கிரேட் 10 இங்கிலீஷ் எக்ஸாம் வந்து February 26th வந்து நடக்க போகுது. ஸோ இப்போ அதை குறித்து ஒரு டீட்டெயிலான அனாலிசிஸ் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். அப்புறமா இப்போது லாஸ்ட் மினிட் ஸ்ட்ராட்டஜியாக வந்து பசங்க எப்படி படிக்கணும் அப்படி வந்து நம்ம பார்க்கலாம். சிபிஎஸ்சி கிளாஸ் 10 கொஷின் பேப்பர் வந்து இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் பார்த்திங்கன்னா ஒரு டோட்டலாக வந்து 80 marks இருக்கும். அதை நம்ம மூணு செக்ஷனாக வந்து பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து ரீடிங் செக்ஷன் ஏ, செக்ஷன் பி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங் அண்ட் கிராமர் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் செக்ஷன் சி வந்து லிட்ரேச்சர். செக்ஷன் ஏ 20 marks, செக்ஷன் பி 30 marks, செக்ஷன் சி 30 marks. ஸோ உங்களுக்கு டோட்டலாக 80 marks வந்து வருது. இப்போ உங்களுக்கு ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேசேஜ் வந்து கொடுத்துருவாங்க. இந்த பேசேஜ் வந்து இங்கே தரவாக வந்து படிக்கணும். மெயின் தீமை வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளியராக வந்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வாட் ஹேவ் டு டூ இஸ் மெயின் கான்செப்டும் நீங்கள் தரவாக வந்து படிச்சிருக்கணும். வொக்காபுலரியில் வந்து யூ ஹேவ் டு பி வெரி ஸ்ட்ராங். இஃப் யூ ஆர் நாட் வெரி ஸ்ட்ராங் வித் வொக்காபுலரி அண்ட் சம் வேர்ட்ஸ் ஆர் அன்னோன் டு யூ, என்ஷூர் தட் உங்கள் நாளை வந்துக்கிட்டு அந்த பேசேஜ் ரிலேட்டடாக கான்செப்டை படிச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் ஹேவ் டு ஆன்சர் தி க்வெஸ்சன்ஸ். உங்கள் ஓன் ஆன்சர்ஸை நீங்கள் வந்து எழுதுங்க, அது சூட்டபுளாகவும் இருக்கணும். அதே மாதிரி வந்து கரெக்டாக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி கிராமட்டிக்கல் இல்லாமல் நீங்கள் வந்து எழுதலாம். சரி, இப்போ நம்ம வந்து செக்ஷன் பிக்கு வந்து போகலாம். செக்ஷன் பியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து ரைட்டிங் அண்ட் கிராமர் வந்து இருக்குது. இப்போ உங்களுக்கு என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங்கில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த லெட்டர் ரைட்டிங் அவுட் எதுன்னு இங்கே டீப்பாக வந்து அனாலிசிஸ் பண்ணிட்டு கரெக்டாக வந்து அந்த ஃபார்மேட்டை யூ ஹேவ் டு பி வெரி கிறிஸ்டல் கிளியர். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஃபஸ்ட் பேராகிராஃப் வந்து நம்ம என்ன எழுதணும், செகண்ட் பேராகிராஃப் என்ன எழுதணும், எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து கிராமர் வந்து பார்க்குறீங்க. கிராமர் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி செக்ஷன் ப்ரீவியஸ் 3 இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் வந்து தரவாக பார்த்துட்டு 10 to 15 கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்பார்ட் ஃப்ரம் தட் ரூல்ஸ் அண்ட் எக்ஸப்ஷன்ஸ் இதை வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். எது மாதிரியான கொஷின் கேட்டாங்கன்னா எது மாதிரியான ரூல்ஸ் அண்ட் எக்ஸப்ஷன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணணும் எல்லாமே வந்து நீங்கள் வந்து ரொம்ப தரவாகவும் கிளியர் கட்டாகவும் இருக்கணும். தேர்ட் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிட்ரேச்சர். இந்த லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் வந்து கிளியர் கட்டாக எல்லாவோட ஆத்தர் அதுக்கப்புறமா வந்து சாப்டர்ஸ் நேம்ஸ் எல்லாமே நீங்கள் தரவாக படிச்சிருக்கணும். அதே மாதிரி வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வந்து வரக்கூடாது. கிளியர் கிறிஸ்டல் கிளியராக வந்துக்கிட்டு உங்களுக்கு வந்து அந்த ஆத்தர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாமே ஆத்தர்ஸோட நேம்ஸ் எல்லாமே வந்துக்கிட்டு கரெக்டாக எழுதுகிற மாதிரி இருக்கும். ரிப்பீட்டட் அமௌண்ட் ஆஃப் ப்ராக்டிஸ் வேணும். அதே மாதிரி வந்து கரெக்டாக வந்து மெமரைஸ் வந்து பண்ணணும். இது மூணுமே வந்து நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. புக்குக்குள்ளே இருக்க 2 marks எல்லாத்தையும் வந்து தரவாக வந்து படிச்சுக்கோங்க லாஸ்ட் மினிட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம். அதே மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சப் டாபிக்ஸ் எல்லாமே பாருங்கள். ரைட்டிங் ஸ்கில்ஸை வந்து நல்லா ஷார்பன் பண்ணி ஹேவ் டு இம்ப்ரூவ் அலாட். இப்போது ஜென்ரல் டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் கொஸ்டின் யூ ப்ளீஸ் அட்டன் தி கொஸ்டின் தி சீரியல் ஆர்டர், என்ஷூர் தட் யூ மார்க் தி ரோமன் நியூமரிக்கல்ஸ் வெரி வெல், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து அண்டர்லைன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ தட் த பேப்பர் லுக்ஸ் வெரி நீட் அண்ட் த எவாலுவேட்டர் வில் பி இன் பொசிஷன் டு எவாலுவேட் பேப்பர் வெரி ஃபாஸ்ட். அவர் வந்து சீக்கிரம் எவாலுவேட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது வந்து அடுத்து இன்னும் சீக்கிரம் வந்து எவாலுவேஷன் ப்ராசஸ் முடியும். ஸோ ஹில் பி எ வெரி கூல் மூட். அதை தவிர்த்து வந்து எல்லா கொஷின்ஸும் வந்து அட்டன் பண்ணுங்கள். எக்ஸாம் வந்து ஒரு 10 to 15 minutes பண்ணி முடிச்சுட்டு என்ஷூர் தட் யூ செக் தி ஆன்சர்ஸ் வாட் ஹவர் ரிட்டன் வெரி கரெக்ட்லி எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதாக வந்து லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் ஃபார் தி இங்கிலீஷ் எக்ஸாம். நல்லா கான்ஃபிடென்ட்டாக எழுதுங்க. தமிழ் டெக் பைட்ஸ் மூலயமா உங்களுக்கு எல்லாத்தையும் வந்து நான் வாழ்த்துக்கள் வந்து சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.